எதிர்நீச்சல் சீசன் டூல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்த இப்போ நம்ம ஜனனி இருக்காங்க இல்லையா மதுமிதா, அவங்க ஒரு போஸ்ட் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, எதனால அவங்க நடிக்கல அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ சன் டிவியில சூப்பரா போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல். இந்த சீரியல் வந்து சடனா முடிச்சது யாராலையுமே ஏத்துக்க முடியல, ஏன் இப்படி பண்ணீங்க, சரி அட்லீஸ்ட் சீசன் டூ ஆவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் விருப்பப்பட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப சீசன் டூ வரது உறுதியாகிடுச்சு. அது போக நம்ம ஜனனியா நடிச்ச மதுமிதா கூட சொல்லிட்டாங்க சீசன் டூல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. சோ அப்ப சீசன் டூ உறுதி ஆயிடுச்சு. அதுல ஜனனி ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பல காரணங்களால என்னால இந்த சீசன் டூல நடிக்க முடியாம போயிடுச்சு. பட் எனக்கு இந்த சீரியல் மூலமா தான் எனக்கு அவ்வளோ லவ் அவ்வளோ சப்போர்ட் மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சது. ஆனா என்னால நடிக்க முடியல, என்னை மன்னிச்சுக்கோங்க. ஆனா இதை விட சூப்பரான ஒரு எக்ஸைட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நான் அதுல போக போறேன். எனக்கு நீங்க எப்போதும் போல சேம் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க கொடுக்கணும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படின்னு. தேங்க்யூ ஆல், என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, இனி வரப்போற ப்ராஜெக்ட்லயும் நீங்க என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி போட்டிருக்காங்க. ஸோ எதிர்நீச்சல் சீசன் டூ வருது, அதுல ஜனனி இல்லைன்னா மொத்த மூணு மருமகள்கள் இருப்பாங்க போல. ஸோ யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனனிக்கு பதிலாக யார் வரப்போறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். சரி நீங்க சொல்லுங்க, எதிர்நீச்சல் சீசன் டூல இவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத விட இவங்கெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்துடாதீங்கப்பா அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.